ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப விழாவையொட்டி நேற்று மகாதீபம் ஏற்றப்பட்டது. அண்ணாமலை உச்சியில் ஏற்றப்பட்ட மகாதீபமானது 11 நாட்கள் பக்தர்களுக்கு காட்சி தரும். தினசரி மாலை 6 ஏற்றப்படும் தீபம் மறுநாள் காலை 6 குளிர்விக்கப்படும். மகாதீபத்தை வருகின்ற 6 வரை தரிசிக்கலாம். 11 நிறைவடைந்த பின்னர் தீப கொப்பரை எடுத்து வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். இதைத் தொடர்ந்து 1000 மண்டபத்தில் தீப கொப்பரை பாதுகாப்பாக வைக்கப்பட்டு ஆருத்ர தரிசனம் நாளில் நடராஜ பெருமானுக்கு திலகமிடப்பட்ட பின்னர் பிரசாதமாக வழங்கப்படும். நேற்று நள்ளிரவு 12 பல்வேறு வாகனங்களில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வான சமேத ஸ்ரீ முருகப்பெருமான், ஸ்ரீ உண்ணாமுலை அம்மன் சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர், ஸ்ரீ பராசக்தி அம்மன், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்ச மூர்த்திகள் பவனி நடைபெற்றது. தீப திருவிழாவின் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா, இன்று இரவு ஸ்ரீ சந்திரசேகரர் தெப்பல் உற்சவமும், நாளை இரவு ஸ்ரீ பராசக்தி அம்மன் தெப்பல் உற்சவமும், நாளை மறுதினம் இரவு ஸ்ரீ சுப்பிரமணியர் தெப்பல் உற்சவமும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் சார்பில் தெரிவிச்சிருக்காங்க.